ஸ்டார் தமிழ் ரேடியோ, ஸ்டார் தமிழ் ரேடியோ அரசியல் அனுசரணையில் வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடித்தெரிவுகள் அரசியலில் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் அரசியலுக்கு அனுசரணை வழங்குகிறது சாரதா சாடையகம். கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட்டிலும் பம்பலப்பிட்டி மேஜிஸ்டிக் சிட்டியிலும் அமைந்திருக்கிறது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை தருகின்ற சாரதா சாடையகம். ஆடவர்களுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கின்ற ஆடையகம் தான் சாரதாஸ். இலங்கை அரசியலில் தற்போது அதிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவுக்கு அமெரிக்கா விடுத்த தடை உத்தரவு. அமெரிக்காவுக்குள் அவரோ அவர் சார்ந்தவர்களோ, அதாவது அவருடைய குடும்பத்தினரோ, உள் நுழைய முடியாது என்று அமெரிக்கா அறிவித்தது. அந்த அறிவித்தலுக்கு பிறகு இருக்கின்ற அதிர்வுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கின்றன. அவை பற்றியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கின்றது. இந்த முடிவை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நேற்றைய நாளிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் தினேஷ் குணவர்தன சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கான தூதுவர் அழைக்கப்பட்டார். நேற்றைய நாளிலே அமைச்சுக்கு அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போது இது சம்பந்தமாக அமெரிக்காவுக்கு அறிவிக்க தயாராக இருப்பதாகவும், அதாவது இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவாகத்தான் இருக்கிறது என்பது சம்பந்தமாக அமெரிக்காவுக்கு அறிவிக்கத்தான் தயாராக இருப்பதாக அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் நேற்றைய நாளிலே தினேஷ் குணவர்தனவிடம் வாக்குறுதி வழங்கிவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. எப்படியோ ஷவேந்திர மீதான தடை ஏற்படுத்தப்பட்டமைக்கான காரணம் என்னென்றால், யுத்த குற்றச்சாட்டுகள். யுத்தம் நடந்தபோது யுத்தத்தை சரியாக செய்யாமல் மக்களை கொலை செய்யும் விதமாக யுத்த மீறலோடு யுத்த நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டு மேஜர் அல்லது லெப்டினன்ட் ஷவேந்திர சில்வா, தற்போதைய இராணுவ தளபதி மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சம்பந்தமாக எந்த ஆதாரங்களும் இல்லை. எந்த ஆதாரங்களும் இல்லாமல், எதுவும் இதுவரை சரியாக உறுதிப்படுத்தப்படாமல் அமெரிக்கா இப்படியான முடிவை எடுத்தமை பிழை என்று நேற்றைய நாளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கை அமெரிக்க உறவுகளுக்கு தேவையற்ற சிக்கலை இது ஏற்படுத்துகிறது என்று நேற்றைய நாளிலே அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவரிடம் அமைச்சர் தினேஷ் குணவர்தன சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடுமையான ஆட்சேபனையை இலங்கை அரசாங்கம் சார்பாக தினேஷ் குணவர்தன நேற்றைய நாளில் வெளிப்படுத்தியதை காண முடிந்தது. இது தவிர அமெரிக்காவினுடைய இந்த தடை உத்தரவு சம்பந்தமாக இலங்கையிலே ஆஸ்கிரிய பீடம், அதே போன்று மல்வத்து பீடம் ஆகிய பீடங்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றன. இதே நிலைமை அடுத்தடுத்து இன்னும் பலருக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. எதப்படியோ அமெரிக்கா சரியான முறையான பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை, அரசாங்கத்தோடு சரியான கலந்துரையாடல்களை செய்யவில்லை, யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற நம்பிக்கையான ஆவணங்கள் என்ற ஒன்று சரியாக அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆக இப்படி இருக்கும்போது எப்படி இலங்கை ஜனாதிபதி ஒருவரினால், அதாவது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோதுதான் ஷவேந்திர சில்வாவை இராணுவ தளபதியாக நியமித்தார். இப்படி இருக்கும்போது அவரை எப்படி, ஒரு ஜனாதிபதி நியமித்த ஒருவரை எப்படி அமெரிக்கா தடைக்குள்ளாக்க முடியும், எப்படி தங்கள் நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்ல முடியும் என்று ஷவேந்திர சில்வா இராணுவ தளபதியிடம் இது பற்றி கேட்டால் அவர் சொல்றார், எனக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இது என் நாடு, என் நாட்டில் நான் வாழ்வேன், எனக்கு அமெரிக்கா அவசியம் இல்லை என்று அவர் சாதாரணமாக சொல்லிவிட்டு செல்கிறார். அதாவது அமெரிக்காவுக்குள் உள்நுழைய தடை என்ற ஒன்று அறிவிக்கப்படுகின்ற நேரத்திலே அவர் சொல்கிறார், எனக்கு அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று. இதில் என்ன இருக்கின்ற பொருள் என்றால், அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் மேஜர் லெப்டினன்ட் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அமெரிக்கா தடை விதித்த ஒருவரை இராணுவ தளபதியாக இலங்கை கொண்டிருக்கிறது தான் இங்கே ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. அமெரிக்காவுக்குள் உள்நுழைய தடையாக இருக்கின்ற ஒருவர் இலங்கையிலே இராணுவ தளபதி, அப்படியானால் அது சர்வதேச ரீதியாக எப்படி பார்க்கப்படும் என்று ஒன்று இங்கே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்ன அமெரிக்கா, அமெரிக்கா அப்படி இங்கே இருக்கின்ற இராணுவ தளபதிக்கு தடை விதிக்க முடியும், அப்படியானால் அமெரிக்க இராணுவ தளபதியை முழு உலகமுமே தடை செய்ய வேண்டும், எந்த ஒரு கொள்கையும் இல்லாமல், எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல், நியாயமும் இல்லாமல் அன்று கூட பார்த்தீர்கள் எப்படி என்று ஈரானுக்குள் நுழைந்து இராணுவ தளபதியை கொலை செய்தார்கள். இதெல்லாம் எப்படி ஞாபகம், இதெல்லாம் எப்படி நியாயம் என்று வரும். ஆக எங்கள் இராணுவ தளபதிக்கு தடை விதிக்கின்ற எந்த அருகதைகளும் இல்லை அமெரிக்காவுக்கு என்று நேற்றைய நாளிலே பலரால் பேசப்பட்டது. இதே நிலைமை ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கும் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நேற்றைய நாளிலே ஆஸ்கிரிய பீடம், அதே போன்று மல்வத்து பீடம் ஆகிய பீடங்கள் எச்சரித்து
எச்சரிக்கை விடுத்திருந்தமையையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். ஆக இப்போதே இதை உசாராக முன்னின்று தடுத்து நிறுத்த வேண்டும். தாமதமாகினால் இதே நிலைமை இன்னும் கொஞ்ச நாட்களில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் வந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை பேரவையினுடைய 43rd கூட்டத்தொடர் எதிர்வரும் 24 திகதி ஜெனீவாவில் ஆரம்பமாக இருக்கின்றது. மார்ச் மாதம் 20 வரை அது நடைபெறவிருக்கிறது. எனவே இந்த நிலைமையில் இந்த முடிவு என்பது பெரிய அளவில் அதிர்வை ஏற்படுத்தும். அதனால் இப்போவே இது சம்பந்தமாக சரியாக பேசி சரியாக எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுத்தாக வேண்டும். காலம் தாமதித்தால் அது நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டினுடைய உரிமைக்கு நல்லதல்ல என்ற பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இது இப்படி இருக்கும்போது நேற்றைய நாளிலே ஹிருணிகா பிரேமச்சந்திர பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொல்கிறார், இராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அமெரிக்காவுக்குள் பிரவேசிக்க விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையினை இந்த ஆளும் கட்சி, அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான இந்த ஆளும் கட்சி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகிறது வருகின்ற தேர்தலுக்கு. ஆக தேர்தலுக்கு சாதகமாக பயன்படுத்தப்படுவதற்காக இது அறிவிக்கப்பட்டதா என்ற ஒரு சந்தேகத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் நேற்று நள்ளிரவு. ஹிருணிகா பிரேமச்சந்திரா, எப்படியோ சவேந்திர சில்வாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அமெரிக்கா விடுத்த இந்த தடை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் சாதகமாகவே அமையப்போகிறது என்ற விடயத்தை அவர் நேற்று நாளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதே வழியிலே சர்வதேசத்தினுடைய அச்சுறுத்தல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்ற விஷயத்தையும் நேற்று அரசாங்கம் சுட்டிக்காட்டுகிறது. அதனால் எங்களுக்கு 3-2 பெரும்பான்மை தேவை. ஆக இருணிக்கா சொல்வதும் இதுவும் ஒத்துப்போகின்றது. எங்களுக்கு 3-2 பெரும்பான்மை தேவை. நாங்கள் பலமான ஒரு அரசாங்கமாக உருவாக வேண்டும். ஏனென்றால் பாருங்கள், சர்வதேசம் எங்கள் மீது அழுத்தம் பிரயோகிப்பதை இன்னும் நிறுத்தி கொள்ளவில்லை. ஆக நாங்கள் பலமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது அரசாங்கம். இராணுவ தளபதி மீதான இந்த பயண தடைக்கு ஐக்கிய தேசிய கட்சியும் கடுமையான தங்களுடைய கண்டனங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன. நாங்களும் கண்டனங்களை வெளிப்படுத்துகிறோம். இது தேர்தல் காலகட்டம், மாறி மாறி இப்படியான விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்படாத பட்சத்தில் நடந்து முடிந்த தேர்தலை போன்று இனி நடக்கப் போகின்ற தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சரிவு வந்துவிடும் என்ற காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, டக்கண்டு முன் வந்து குறிப்பிடுகிறார்கள், எங்களுக்கும் இதில் உடன்பாடு இல்லை, நாங்களும் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கிறோம் இந்த விடயத்தில் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குகிறது என்று சொல்கிறோம். அப்படியானால் புதிய கட்சிகள் பற்றிய விடயங்களும் அதிகம் பரபரப்பு ஏற்படுத்தும். புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட அல்லது விதிக்கப்பட்ட திகதிகளில் இன்றோடு முடிவுக்கு வருகிறது அனைத்து திகதிகளும். ஆக புதிய கட்சிகளை பதிவு செய்வதற்கான நாள் இன்றோடு முடிவுக்கு வருகின்றது. 2009 52rd இலக்க நாடாளுமன்ற தேர்தல் திருத்தச் சட்டத்தில் 1981 திருத்தத்தின் கீழ் நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் கீழ் இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அந்த கோரப்பட்ட விண்ணப்பங்களின் அடிப்படையில் 60 மேற்பட்ட விண்ணப்பங்கள் தற்போது கிடைக்கப்பெற்றிருப்பதாக நேற்று நாளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு 60 மேற்பட்ட விண்ணப்பங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன புதிய கட்சிகளை பதிவு செய்து கொள்வதற்காக. அந்தளவு இலங்கையிலே கட்சிகளுடைய எண்ணிக்கை தற்போது அதிகரிக்கிறது. தமிழ் கட்சிகளுடைய எண்ணிக்கைகள் அதிகரித்தால் அது தமிழர்களுக்கு சாதகமா பாதகமா என்பதை மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும். அதேபோன்று அரசியல்வாதிகளும் தெளிவாக இருக்க வேண்டும். நிமிஷத்துக்கு 300 கட்சி என்ற ஒரு கட்சி வந்து சென்றா வாக்குகள் எல்லாம் பிரிந்து போக போக்கும். அப்படி வாக்குகள் பிரிந்து போனால் பிறகு ஒரு சரியான ஒரு திடகாத்திரமான பலமான ஒரு தலைமைத்துவம் தமிழர்கள் தரப்பிலே இல்லாமல் போய்விடும். ஆக இது மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏன் நேரடியாக நாங்கள் தமிழ் முஸ்லீம் என்ற கட்சிகளை கூட சிறுபான்மை கட்சிகள் என்று பார்ப்போமே, சிறுபான்மை கட்சிகள் மிக பலமாக இருப்பதற்கு பிரிந்து சென்று விரிந்து பறந்து விரிந்து அல்லது சிதறி கிடந்து வாக்குகளை சேகரித்து அதை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஜனாதிபதி தனக்கிருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தை மார்ச் 2 நள்ளிரவோடு கலைத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவ்வாறு அவர் கலைப்பாராக இருந்தால் April 25 அன்று பொது தேர்தல் நடைபெறும் என்றும் ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் வெளியாக இருந்தன. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 8th நாடாளுமன்றத்தினுடைய 4th கூட்டத்தொடரை மார்ச் 2 அன்று கலைப்பதற்கான அதி விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. எப்போது வெளியிடுவார் என்ற ஒன்றை நீங்கள் இப்போது கேட்பீர்கள், எப்போது அப்படியானால் வெளியிடுவார் என்று. பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற திகதி நாளைய நாளில் அறிவிக்கப்படும் என்று நேற்றைய நாளிலே அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாளை தெரியவரும் பாராளுமன்றம் எப்போது கலைக்கப்படும் என்று. சரி,
இந்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியினுடைய சின்னம் தொடர்பிலான பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டதான்னு பார்த்தால் அது முடிவுக்கு வந்து விட்டது என்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அன்ன சின்னத்தில் போட்டியிடுவதற்காக போட்டியிடுகின்றமைக்கான இணக்கப்பாடு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருக்கின்ற அனைவர் சார்பிலும் இப்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்ன சின்னம் தான், அதில் எந்த முரண்பாடுகளும் இல்லை. யானை சின்னத்தை எடுப்பதில் சிக்கல் இருக்கிறது. அதனால் அன்னத்தில் களமிறங்குவது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது என்று நேற்றைய நாளிலே அரசாங்கம் சார்பாக பலரால் என்எஸ்எம் மாரிக்கார் குறிப்பிட்டிருந்தார். இன்னும் சிலரால் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படி சில பலரால் நேற்று நாளிலே மிக தெளிவாக அறிவிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்ட விடயம், இனி இந்த பிரச்சனை பற்றி பேசி பிரயோசனம் கிடையாது, அன்ன சின்னத்திலே போட்டியிடுகின்ற தீர்மானம் எங்களுக்குள் எடுக்கப்பட்டு விட்டது என்ற விடயம் நேற்று நாளிலே அறிவிக்கப்பட்டது. சஜித் தலைமையிலே அன்னத்திலே அரசாங்கம் தோற்கடிக்கப்படும், அன்னத்தில் களமிறங்கி அரசாங்கத்தை தோற்கடிப்போம் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் நேற்று நாளிலே ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிடுகிறது. இது இப்படியாக இருக்கும்போது நேற்று உதய கம்மன் பில, இந்த அரசாங்கத்தின் அங்கத்தவர், அவர் சொல்றார், ஜனாதிபதி தேர்தலிலும் வலுக்கட்டாயமாக களமிறங்கினார் சஜித் பிரேமதாசன். உள்ளுக்குள்ள எவ்வளோ போராட்டங்களை நடத்தி அவர் தட்டி பறைத்து வேட்பாளராக களமிறங்கினார். பேசாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வேட்பாளராக களமிறங்கும் வாய்ப்பை அவர் விட்டு கொடுத்திருப்பாராக இருந்தால் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட்டிருப்பார். எப்படியும் இந்த தோற்கின்ற தேர்தல் தானே, தோல்விதான் கிட்டப்போகிறது என்று தெரியும். ஆக தோல்விதான் கிடைக்கப் போகிறது என்று தெரிந்துதான் சஜித் பிரேமதாசவை ரணில் விக்ரமசிங்க களமிறக்கினார். அப்படி சஜித் பிரேமதாசவை ரணில் விக்ரமசிங்க களமிறக்காமல் ரணில் விக்ரமசிங்கவே களமிறங்கியிருப்பாக இருந்தால் தேர்தலில் தோல்வியும் கிடைத்திருக்கும். தோல்வி கிடைத்த பிறகு ரணில் விக்ரமசிங்க விலகி செல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பார், கட்சியை விட்டு விலகி சென்றிருப்பார், அல்லது தலைமைத்துவத்திலிருந்து விலகியிருப்பார். சஜித் பிரேமதாசவுக்கு தானாகவே தலைமைத்துவம் கிடைத்திருக்கும். இப்போது தலைமைத்துவமும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் வேட்பாளராக களமிறங்கினார், தோல்விதான் கிடைத்தது. அதனால் தலைமைத்துவத்தை விட்டுக் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது ரணில் விக்ரமசிங்க தரப்பினரால். பேசாமல் ரணில் விக்ரமசிங்கவே களமிறங்க விட்டிருந்தால் தோல்விதான் கிடைச்சிருக்கும். எப்படியுமே தோல்விதானே, தோல்விக்கு பிறகு அவரே விலகி செல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கும். எல்லாரும் சேர்ந்து அவர் அனுப்பியிருப்பீங்க, விஷயம் முடிஞ்சது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆக இப்பவும் பாருங்கள், இப்பவும் கூட நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் சஜித் பிரேமதாச மீண்டும் களமிறங்க துடிக்கிறார் பிரதமர் வேட்பாளராக. ஆக திரும்பவும் தோல்விதான். அடுத்ததாக வரப்போகின்ற மாகாண சபை தேர்தலிலும் தோல்விதான். பிறகு வரப்போகின்ற எல்லா தேர்தலிலுமே தோல்விதான். இப்படி அனைத்து ஏனைய தேர்தல்களிலும் தோல்வியடைந்து சஜித் பிரேமதாச இனி இப்போ இம்முறை நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2025 நடைபெறுகின்ற பொது தேர்தலிலே சஜித் பிரேமதாச தோல்வியடைந்த ஒரு கட்சியினுடைய தலைவராகத்தான் பிரதமர் வேட்பாளராக களமிறங்கப் போகிறார், அல்லது ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கப் போகிறார் என்ற ஒன்று நேற்று நாளிலே உதய கம்மன் பிலவால் சொல்லப்பட்டது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ அப்படி அல்ல. இந்த தேர்தல், இனி வரப்போகின்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று இனி அடுத்த 2025 ஜனாதிபதி தேர்தலிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்ற ஜனாதிபதியாக களமிறங்கப் போகிறார் என்ற விடயத்தை நேற்றைய நாளிலே உதய கம்மன் பில சுட்டிக்காட்டுகிறார். ஐக்கிய தேசிய கட்சி பலமே இல்லாத கட்சியாக மாறிவிட்டது, எதையுமே செய்ய முடியாது என்று நேற்று ஜேவிபியும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆளும் தரப்பை தோற்கடிக்கின்ற எந்த தகுதியும் அது தற்போதைய நிலையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இல்லை. காரணம், உள்ளுக்குள்ளேயே எவ்வளோ கோடிக்கணக்கான பிரச்சனைகள் குவிந்து கிடக்கின்றன, மலை போலே அங்கே வளர்ந்து நிற்கின்றன. இப்படி இருக்கும்போது எப்படி மக்கள் பிரச்சனையை அவர்களால் தீர்த்து வைக்க முடியும் என்று நேற்று ஜேவிபி நேரடியாக கடுமையான குற்றச்சாட்டை சுமத்தியது. கடந்த தேர்தலிலே களமிறங்கிய ஜனாதிபதி வேட்பாளரான ஜேவிபியினுடைய தலைவரான அனுர்குமார் திசாநாயக்க மிக தெளிவாக பல விடயங்களை சுட்டிக்காட்டி ஐக்கிய தேசிய கட்சி எப்படியெல்லாம் பலவீனமாக இருக்கிறது, எப்படியெல்லாம் பலம் போயிருக்கிறது, இனி எப்படி ஐக்கிய தேசிய கட்சியினால் இந்த அரசாங்கத்தை எதிர்க்க முடியும், ஆக இன்னும் கொஞ்ச நாட்களில் எப்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இல்லாமல் போனதோ அப்படி ஐக்கிய தேசிய கட்சியும் இல்லாமல் போக போகிறது என்று நேற்று சுட்டிக்காட்டியிருந்தார் அனுர்குமார் திசாநாயக்கர், ஜேவிபியினுடைய தலைவர். இந்த நிலைமையிலே இப்போது நாளைய நாளிலே ஒரு சந்திப்பு நடைபெற இருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் சந்திப்பு நடக்கப் போகிறது. அந்த சந்திப்பில் பெசில் ராஜபக்சவும் உடன் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ஷ இருப்பது பற்றி சொல்லப்படவில்லை, அங்கே அவர் இல்லை, இருக்க மாட்டார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் கலந்து கொள்கின்றார், மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி கலந்து கொள்கிறார். அந்த சந்திப்பிலே பெசில் ராஜபக்சவும் இருக்கப் போகிறார். ஆக மிக முக்கியமான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படுகின்ற ஒரு சந்திப்பாக இது அமையும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகிறது. காரணம் என்னவென்றால், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இப்போது புலனறுவையிலிருந்து களமிறங்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார் வருகின்ற பொது தேர்தலிலே. ஆனால் அவர் களமிறங்கினால் தோல்விதான் கிடைக்கும். அதனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவோடு ஒட்டிக்கொண்டு தன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய வேண்டாம். முன்னாள் ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், உங்களால் வெல்ல முடியும் என்ற திடம் இருந்தால்
சவாலாக எங்களுக்கு விடுத்து நீங்கள் தனியாக களமிறங்குங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக களமிறங்குங்கள், வெற்றி பெற்றால் அதுக்கு பிறகு வந்து சேருங்கள் என்று நேற்று முன்னாள் ஜனாதிபதிக்கு சவால் விடுக்கிறார்கள். ஏன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்களே கூட சொல்கிறார்களாம், மைத்ரிபால சிறிசேன தேர்தலில் போட்டியிட்டால் தோல்விதான் கிடைக்கும், இது தேவையில்லாத பிரச்சனை, அதனால் போட்டியிடாமல் இருங்கள். ஆனால் மைத்ரிபால சிறிசேனட்ட கேட்டு அவர் சொல்கிறார், நான் போட்டியிடுற ஐடியாவில் இருக்கையில் என்னட்ட வந்து கேட்டாங்க போட்டியிட சொல்லி. இப்போ நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன் திரும்பவும் வரமாட்டேன்னு. மற்றது ஜனாதிபதியாக இருந்துட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குண்டு நான் கேட்க, அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஏன் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்துட்டு, பிரதமராக இருந்து ஜனாதிபதியாக இருந்துட்டு, அதுக்கு பிறகு இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து திரும்பவும் பிரதமராக இல்லையா, எதிர்கட்சி தலைவராக இருக்க இல்லையா, பிரதமராக இல்லையா என்று சுட்டி காட்டினார்கள். அவ்வாறு சுட்டி காட்டிய பிறகுதான் நானும் சரி என்று தலையசைத்தேனே தவிர வேறு என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக அல்ல என்று நேற்று மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடுகிறார். மைத்ரிபால சிறிசேன ஏன் தோல்வி அடைவார், அப்படி என்ன செய்தார் என்று பார்த்தால் ஒன்றுமே செய்யலை என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவர் தான் ஒன்றுமே செய்யலை என்று சில பேர் இப்படியும் சொல்கிறாங்க. 800 கோடி ரூபாய் நன்றாக எழுதி கொள்ளுங்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், 800 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீட்டை, ஒரு மாளிகையை தனக்கே சொந்தமான மாளிகையாக எழுதி எடுத்துக்கொண்டார். அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது போது அமைச்சரவை அங்கீகாரத்தோடு ஜனாதிபதி நிலையிலிருந்து தான் விலகிய பிறகு, அல்லது அந்த பதவி இல்லாமல் போன பிறகு கூட அந்த இடத்திலேயே வாழ்வதற்கான ஒரு இல்லம், அந்த இல்லத்தினுடைய பெறுமதி 800 கோடி ரூபாய். 1 கோடி, 2 கோடி, 3 கோடி, 4 கோடி, 5 கோடி அல்ல, 6 கோடி, 7 கோடி, 8 கோடி, 10 கோடி அல்ல, 100 கோடி இல்லை, 800 கோடி ரூபாய். 800 கோடி ரூபாய் பெறுமதியான இல்லத்தை தனக்கே உரித்தான இல்லமாக மாற்றிக்கொண்டார். இது தவிர அதிசொகுசு வாகனங்கள் அப்படி இப்படி என்று அவர் தான் ஏதோ ரொம்பவும் இலகுவான மனிதர், சாதாரணமானவர், சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன் நான் என்று குறிப்பிட்ட மைத்ரிபால சிறிசேன வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். 800 கோடி ரூபாவுக்கு ஒரு அதிசொகுசு மாளிகை வீடு, அது அவருக்கே சொந்தமான வீடாக அவரால் எழுதி எடுக்கப்பட்டிருக்கிறது அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது. இப்படி எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கிறது மைத்ரிபால சிறிசேன காலத்தில். ஆனால் பயணிகள் விமானத்தில் பறந்தார், கண்ணுக்கு தெரிகிற இடங்கள் எல்லாம் அவர் தன்னை இலகுவான ஒருவராக காட்டிக்கொண்டார், கண்ணுக்கு தெரியாத இடங்கள் எல்லாம் தன்னை ஒரு மகாராஜாவாகவே அவர் காண்பித்திருக்கின்றார். இதுதான் இவற்றினுடாக தெரிகின்ற விடயம். அதனால் மக்களுக்கு ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேன மீது இப்போது துளியளவு மரியாதை இல்லை. அதனால் தேர்தலில் போட்டியிட்டால் படுதோல்விதான் கிடைக்கும், ஆக நீங்கள் போட்டியிடக்கூடாது என்று குறிப்பிடுகின்ற தரப்பும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கிறது என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். சரி, இனி நாங்கள் அந்த கல்முனை பிரச்சனை பற்றி வர பேச வேண்டும். சாய்ந்த மரத்துக்கான உள்ளூராட்சி சபை உருவாக்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக பேச வேண்டியதாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே அதாவுலா இது பற்றி பேசியிருந்தார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேசியிருந்தார், இன்னும் பல அரசியல்வாதிகள் நேற்றைய நாளிலே பேசியிருந்தார்கள். சாய்ந்த மரத்துக்கு ஒரு நகரசபை வழங்கியிருப்பதை ஒருபோதும் நாங்கள் எதிர்க்கப் போவது கிடையாது, அதை எதிர்க்க அவ்வாறான ஒன்றை நாங்கள் எதிர்க்கவும் மாட்டோம். ஆனாலும் 30 வருடகால கோரிக்கையாக இருக்கின்ற கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை ஒரு முழுமையான பிரதேச செயலகமாக மாற்றுவதற்கு இன்று வரை எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகின்றதே அதுதான் பிழை. முஸ்லீம் தரப்பினரால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட வருகிறதாம், அதைத்தான் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று நேற்று நாளே சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிடுகிறார். சாய்ந்த மரத்துக்கு கிடைத்தது சம்பந்தமாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆனால் எங்களுடைய பிரதேச சபை தரம் உயர்த்தப்படக்கூடாது என்று நீங்கள் சொல்லி வர்றதை தான் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் என்று அவர் பேசுகிறார். ஆக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் விடயமாக மிக நீண்ட காலமாக தீர்த்து வைக்கப்படாத ஒரு பிரச்சனையாக அதை பார்த்து அதை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் நேற்று நாளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இவை இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமான செய்திகள். கொரோனா வைரஸ் பற்றியும் சொல்லியாக வேண்டும், அதாவது COVID-19 பற்றி. COVID-19 மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. ஜப்பானில் நங்கூரமிடப்பட்டிருக்கின்ற அந்த அதிசொகுசு கப்பலிலே 40 அமெரிக்கர்களுக்கு இந்த COVID-19 தொற்று ஏற்பட்டிருக்கின்றமை கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் இப்போது கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஏனைய அமெரிக்கர்களை அமெரிக்காவுக்கு மீண்டும் அழைத்தெடுப்பதற்கு அமெரிக்கா பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகின்றது. ஏனென்றால் அந்த கப்பல் நடுக்கடலிலேயே நிற்கிறது, எந்த நாடும் அந்த கப்பலுக்கு அடைக்கலம் கொடுக்க தயாராக இல்லை. கொஞ்சம் அங்கல பக்கம் திரும்பினால் ஒரு நாடு சொல்லுது, ஆஹா இங்கே வர வேண்டாம் என்று. கொஞ்சம் மெட்ட பக்கம் திரும்பினால் அந்த நாடு சொல்லுகிறது, வர வேண்டாம் என்று. கொஞ்சம் மெட்ட பக்கம் திரும்பினால் அந்த நாடும் சொல்லுது, வர வேண்டாம் என்று. இப்படி எல்லா நாடுகளும் எங்கட பக்கம் வர வேண்டாம் என்று அந்த கப்பலை புறந்தல்ல அல்லது புறக்கணிக்க வர வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அந்த கப்பலுக்கு எங்கே போகிறது என்று தெரியாமல் கப்பல் நடுக்கடலிலேயே நிற்கிறது. தொடர்ச்சியாக அந்த கப்பலில் பலர் COVID-19 தொற்றுக்குள்ளாகி வருகின்றார்கள்.
இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போன்று 40 அமெரிக்கர்கள் மாத்திரம் 40 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸ் இந்த COVID-19 சம்பந்தமான விடயத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அமெரிக்கா சொன்னது சீனாவினுடைய ஆய்வுக்கூடம் ஒன்றிலிருந்து தான் இந்த வைரஸ் வழியில் கசிந்து வந்திருக்கிறது என்று சீனா சொல்கிறது. நேற்று நாளில் அமெரிக்கா சொல்கின்றமை பச்சை போய், நாங்கள் அப்படி எந்த வைரஸையும் தயாரிக்கவும் இல்லை, அதுக்காக வெளியில் எங்களுக்கு தெரியாமல் வெளியில் போகவும் இல்லை, இது இயற்கையாக உருவாகி ஒன்று என்று நேற்று நாளிலே சீனா சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆனால் சில பல அறிவியல் ஞானிகள் பேசுகிறார்கள் இப்படி, அதாவது சில நாடுகள் இப்படி நேரடியான யுத்தம் செய்து ஒரு நாட்டை அழிப்பதற்கு, அதாவது ஆயுதங்கள் மூலமாக, வெடிமருந்துகள், குண்டுகள், ஏவுகணைகள், துப்பாக்கிகள் இவற்றினூடாக அணுகுண்டு இவற்றினூடாக யுத்தம் செய்கின்ற ஒரு முறை. இது தவிர இவ்வாறான வைரஸ் மூலமான யுத்தம் செய்கின்ற ஒரு முறை, ரசாயன யுத்தம் செய்கின்ற முறை, இப்படி யுத்தத்தில் பல வகைகள் இருக்கின்றன. ஆனால் இவையெல்லாம் முறையற்றவை, வீரனுக்கு அது அழகல்ல. ஆனாலும் சில நாடுகள் இவற்றை செய்கின்றன. இப்போது உங்களுக்கு தெரியும், இந்த COVID-19 என்ற வைரஸ் பரவ ஆரம்பித்த பிறகு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற சில நாடுகள் முயற்சி செய்தன தீவிரமாக. இந்த COVID-19 போன்ற வைரஸை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று கூட சில விஞ்ஞானிகள் சொன்னார்கள், உருவாக்க முடியும் என்று. ஆக உருவாக்க முடியுமாக இருந்தால் அதை அழிப்பதற்கான மருந்தையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்று தான் ஒருவருட கால அவகாசம் கேட்டார்கள். ஆக இந்த வைரஸை உருவாக்க முடியும். ஆக இது உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றா? உருவாக்கப்பட்ட போது இது இல்லாமல் போனதா? திட்டமிட்ட இன அழிப்புக்கான ஒரு முயற்சியா என்ற பல்வேறு சந்தேகங்கள் வரத்தான் செய்கின்றன. எதப்படியோ இப்போது இந்த பிரச்சனை அதிகம் சூடுபிடித்திருக்கிறது, COVID-19 பிரச்சனை. COVID-19 சம்பந்தமான விடயத்தில் நாங்களும் மிக அவதானமாக இருக்க வேண்டும். இந்த COVID-19 வைரஸ் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்திலேயே உயிரோடு இருக்குமாம் 7 நாட்களுக்கு. அதாவது இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ஒருவர் தன்னுடைய கைகளால் ஒரு இடத்தை தொட்டுட்டு போகிறாருன்னு வைங்களேன், அந்த இடத்துல 7 நாட்களுக்கு அந்த வைரஸ் இருக்குமா? பிறகு நீங்கள் போய் அந்த இடத்த தொட்டா பிறகு உங்களோட கையிலையும் அந்த வைரஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களோட கையை கொண்டு போய் உங்களோட மூக்கில் வைப்பீங்க, கண்ணில் வைப்பீங்க, காதில் வைப்பீங்க, வாயில் வைப்பீங்க, டக்குனு வைரஸ் உள்ளே போயிடும். இப்படித்தான் அந்த வைரஸ் மிக தீவிரமாக பரவி வருகிறது. அதனால் வெறும் மூக்கு சுவாச காற்று மூலமாக மாத்திரமல்ல, வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ஒருவருடைய எந்த பகுதியினூடாகவும் இந்த வைரஸ் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் மிக சுத்தமாக இருக்க வேண்டும், கைகளை நன்றாக கழுவாமல் வேறு எதையும் செய்ய வேண்டாம், மிக அவதானத்தோடு இருங்கள் என்பதை மீண்டும் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். இன்றும் அரசியலுக்கு அனுசரணை வழங்கியது சாரதா சாடையகம். ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள்.